வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். நம்ம எல்லாருமே வந்து கோழிக்கறி வந்து கட் பண்ணுறதை பார்த்துருப்போம், ஆனால் மீனை வந்து கோழிக்கறி மாதிரி வேகமாக கட் பண்ணுறதை வந்து பார்த்துருக்க மாட்டோம். அப்படி தூத்துக்குடியில் வந்து ரொம்பவே வேகமாக மீன் வெட்டுறேன் தூத்துக்குடி ஸ்பீடு பீஸ் கட்டர் ஹட்சன் அண்ணா பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம அண்ணன் இப்போ இந்த வஞ்சிர மீனை வந்து எவ்வளோ அழகாக ஸ்லைஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. எவ்வளோ அழகாக கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு வஞ்சிர மீனை வந்து நல்லா மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க பாருங்க. நம்மளால இந்த அளவுக்குலாம் கட் பண்ண முடியாது. அவங்க ப்ரொபோஷனல் பீஸ் கட்டர் அப்படிங்கிறனால ரொம்ப அழகாகவே வெட்டி கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து மீன்கள்லேயே வந்து ஒரு மிகவும் அழகான செம்பரா மீன் வந்து கட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். எவ்வளோ அழகாக அந்த ரெட்டு அந்த எல்லோ அப்புறம் டாட் டாட் அந்த புள்ளிலாம் வச்சு மீன் வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். மீன் குழம்பு வைக்கிறதுக்குமே பொரிச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சுவையாக இருக்கும். ஹட்சன் அண்ணா மீன் வெட்டுற இந்த இடம் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி திரேஸ்புரம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் அந்த என்ட்ரன்ஸில் போனீங்க அப்படின்னாலே அண்ணா வந்து மீன் வெட்டிகிட்டு இருப்பாங்க. மீன் வெட்டுறது ரொம்ப கம்மியாக தான் காசுலாம் வாங்குவாங்க, அதனால் நீங்கள் தாராளமாக வந்து மீன் வந்து கட் பண்ணலாம். ரொம்ப அழகாக நீங்கள் கேட்குற சைஸே வந்து அண்ணா வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ கட் பண்ணுற அந்த மீனெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். ஏன் இந்த மீன் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே தூண்டி மீன்.
தூத்துக்குடி திரேஸ்புரத்தில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து தூண்டி தான் போவாங்க. தூண்டியில் போய் இந்த மீன் பிடிச்சிட்டு வரனால மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ அடுத்து வந்து ஓரிய வெள்ள மீன் வந்து நம்ம வெட்டுறதை பார்க்க போகிறோம். நல்ல பெரிய சைஸ் வெள்ள மீன். மீன் வந்து இந்த மீன் பொறிச்சு சாப்பிட்றதுக்கும் அப்புறம் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையான மீன். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குறுக்க போட்டுருவா உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். இதுல அர்ச்சன் அண்ணா மட்டுமே மீன் வந்து வெட்டல, கூட வந்து அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து தான் பண்றாங்க. யாரெல்லாம் அவங்க அப்பா இருக்கிறாங்க, அப்புறம் அம்மா இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே என்னன்னா அந்த மீனோட செதிலாம் சுரண்டி வந்து நம்ம அர்ச்சன்கிட்ட கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சின்ன மீன்லாம் வந்துச்சு அப்படின்னா அவங்க அப்பா அப்புறம் அம்மா அவங்களே கட் பண்ணுவாங்க. அர்ச்சனோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் இந்த மீன் வெட்டும் தொழிலை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு சீப்பாகவே வெட்டி கொடுப்பாங்க. எங்கேயுமே இந்த அளவுக்குலாம் காசு கம்மியாக வாங்க மாட்டாங்க, அந்தளவுக்கு காசு வந்து கம்மியாக வாங்குவாங்க. திரேஸ்புரம் பிஸ் மார்க்கெட் அப்படின்னு கேட்டாலும் தெரியும். இப்போ அண்ணா வந்து வெட்டுற மீன் வந்து கலவா மீன். இதை புள்ளி கலவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீன் பெரிய சைஸாக ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பண்டாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பலாம் பெரிய சைஸாலாம் வளரக்கூடியது. இதே மாதிரி வந்து மீன்களை கட் பண்ணுற பிஸ்கட்டிங் வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்தியன் ஓசன் பிஸ்கட் அப்படிங்கிற பிஸ்கட்டிங் சேனலில் வச்சிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன்லேயும் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. அடுத்த வீடியோக்கள் சந்திக்கலாம். பாய்.